உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. இன்று புதியனவாக சிலவற்றை நாம் கற்றுக்கொள்வோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை செய்வதற்கு முன்பாக கடந்த வகுப்பில் நாம் கற்றுக்கொண்டவற்றை ரிவைஸ் செய்வோம். கவுண்ட் ஃபார்முலாவை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்பதை உங்களால் கூற முடியுமா? கவுண்டால் நீங்கள் சில நம்பர்ஸ் உள்ள செல்ஸின் எண்ணிக்கையை கவுண்ட் பண்ண முடியும். கவுண்ட் பிளாங்க் ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? கவுண்ட் பிளாங்கை பயன்படுத்தி நீங்கள் செலக்ட் பண்ணிய டேட்டா அல்லது டேபிளில் உங்கள் பிளாங்க் செல்ஸின் கவுண்டை பெற முடியும். கவுண்ட் ஏ ஃபார்முலாவை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? நம்பர்ஸ் அல்லது டெக்ஸ்ட் உள்ள எல்லா செல்ஸையும் கவுண்ட் பண்ணுவதற்கு கவுண்ட் ஏ ஃபார்முலா உதவுகிறது. ஆவரேஜிக்கும் ஆவரேஜ் ஏக்கும் இடையில் உள்ள வேற்றுமை என்ன என்று உங்களால் கூற முடியுமா? ஆவரேஜ் ஃபார்முலாவால் நீங்கள் டெக்ஸ்ட் அல்லது நம்பர்ஸ் எது அதில் இருந்தாலும் எந்த எண்களின் தொகுப்பின் ஆவரேஜை காண முடியும். ஆவரேஜ் ஃபார்முலாவானது டெக்ஸ்டை கவுண்ட் பண்ணாது. இருப்பினும் நம்பர்ஸோடு டெக்ஸ்ட் வேல்யூவையும் ஒன்று என கருதி டெக்ஸ்ட் மற்றும் நம்பர்ஸ் என்ற இரண்டையும் இணைந்த பிறகு ஆவரேஜை ஆவரேஜ் ஏ ஃபார்முலா கொடுக்கிறது. ஸ்கர்ட் ஃபார்முலாவை ஏன் பயன்படுத்துகிறோம் என்று உங்களால் கூற முடியுமா? எந்த நம்பருடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூவையும் பெறுவதற்கு ஸ்கர்ட் உதவும். உதாரணமாக 49 என்ற நம்பரை நீங்கள் கொடுத்தால் ஸ்கொயர் ரூட் வேல்யூவாக 7 என்பதை ஸ்கர்ட் கொடுக்கும். நீங்கள் அனைவரும் உங்கள் கம்ப்யூட்டர்ஸை சுவிட்ச் ஆன் பண்ணி கற்றுக் கொடுக்கப்பட்ட முறையை பயன்படுத்தி கேல்க் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதை பற்றி இப்போது காண்போம். இன்றைய வகுப்பில் நீங்கள் ஒரு டேபிளை உருவாக்குவீர்கள். பிறகு நீங்கள் டிஃபைன் ரேஞ்ச், செலக்ட் ரேஞ்ச், சார்ட், ஃபில்டர், சப்டோட்டல், வேலிடேஷன் மற்றும் டெக்ஸ்ட் டு காலம் போன்ற டேட்டா மெனுவின் ஆப்ஷன்ஸில் சிலவற்றை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். பிறகு நவ், டுடே, மந்த், டே அண்ட் இயர் ஆகியவற்றுக்கான ஃபார்முலாக்களை பற்றி கற்றுக்கொள்வீர்கள். கடைசியாக முந்தைய வகுப்பில் கற்ற ஃபார்முலாக்கள் சிலவற்றை பிராக்டிக் செய்வீர்கள். தொடர்ந்து உங்களுக்கு காட்டப்படும் டேபிளை உருவாக்குங்கள் அல்லது இப்போது இருக்கும் சேவ் பண்ணப்பட்ட கேல்க் ஃபைலை ஓபன் பண்ணுங்கள். நீங்கள் அனைவரும் டேபிளை உருவாக்கி விட்டீர்களா? நாம் இப்போது டேட்டா மெனுவின் டிஃபைன் ரேஞ்ச் மற்றும் செலக்ட் ரேஞ்ச் ஆப்ஷன் பற்றி கற்றுக்கொள்வோம். நீங்கள் திரும்ப திரும்ப பயன்படுத்த வேண்டியுள்ள டேபிளின்
பகுதியை டிஃபைன் ரேஞ்சை பயன்படுத்தி செலக்ட் செய்ய முடியும். நீங்கள் டிஃபைன் பண்ணியுள்ள டேட்டாவை பார்க்க விரும்பினால் செலக்ட் ரேஞ்ச் ஆப்ஷனை பயன்படுத்த வேண்டும். டிஃபைன் ரேஞ்ச் மற்றும் செலக்ட் ரேஞ்ச் பற்றி நிறைய கற்றுக்கொள்ள விரும்பினால் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் டிஃபைன் ரேஞ்ச் மற்றும் செலக்ட் ரேஞ்ச் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஏ காலமில் உள்ள டேட்டாவை செலக்ட் செய்யவும். டேட்டா மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டிஃபைன் ரேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் நேம் என்ற ஆப்ஷனின் கீழே நேம் என்று டைப் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பாக்ஸின் கீ பக்கத்தில் காலமின் நேம் ஆனது வந்துவிடும். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். மறுபடியும் பி காலமில் உள்ள டேட்டாவை செலக்ட் செய்து டேட்டா மெனுவில் கிளிக் செய்து பிறகு டிஃபைன் ரேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் கிளாஸ் என்று டைப் செய்யவும். பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு கிளாஸ் என்ற காலமானது டிஃபைன் ஆகிவிடும். மறுபடியும் சி காலமை செலக்ட் செய்து டேட்டா என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டிஃபைன் ரேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் பிரசன்ட் என்று டைப் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு பிரசன்ட் என்ற காலமானது டிஃபைன் ஆகிவிடும். மறுபடியும் டி காலமை செலக்ட் செய்து டேட்டா என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டிஃபைன் ரேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் லீவ் என்று டைப் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு லீவ் என்ற காலமானது டிஃபைன் ஆகிவிடும். மறுபடியும் இ காலமில் உள்ள டேட்டாவை செலக்ட் செய்து டேட்டா மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து டிஃபைன் ரேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் டோட்டல் என்று டைப் செய்து பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் டோட்டல் டேஸ் என்ற காலமானது டிஃபைன் ஆகிவிடும். மேலும் அனைத்து காலம்களையும் செலக்ட் செய்து பிறகு டேட்டா என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து டிஃபைன் ரேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். ஆல் என்று டைப் செய்யவும். பிறகு ஆட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு அனைத்து டேட்டாக்களும் டிஃபைன் ஆகிவிடும். டேட்டா மெனுவில் கிளிக் செய்து பிறகு செலக்ட் ரேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். நேம் என்று செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் செலக்ட் செய்த ரேஞ்ச் ஆனது செலக்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் டேட்டா மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு செலக்ட் ரேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் கிளாஸ் என்ற ரேஞ்சை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த ரேஞ்ச் மட்டும் செலக்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு மறுபடியும் டேட்டா என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு செலக்ட் ரேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். லீவ் என்ற ரேஞ்சை செலக்ட் செய்து ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த ரேஞ்சஸ் மட்டும் செலக்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் டேட்டா என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு செலக்ட் ரேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து டோட்டல் என்ற ரேஞ்சை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு டோட்டல் என்ற காலமின் டேட்டாவானது செலக்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் டேட்டா என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து
பிறகு செலக்ட் ரேஞ்ச் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த ரேஞ்ச் ஆனது செலக்ட் ஆகி இருப்பதை பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்பது சார்ட் ஆகும். சார்ட் ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? சார்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் டேட்டாவை இன்க்ரீசிங் அசெண்டிங் ஆர்டரில் அல்லது டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண உங்களால் முடியும். டேட்டா முழுவதிலுமோ அல்லது டேட்டாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதியிலோ நீங்கள் சார்ட்டை பயன்படுத்த முடியும். வீடியோவை பார்த்து நாம் சார்ட்டை பற்றி நிறைய கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் சார்ட் ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ஏ காலமில் உள்ள டேட்டாவை செலக்ட் செய்யவும். பிறகு டேட்டா மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஷார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் கரண்ட் செலக்ஷன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் ஷார்ட் பை என்ற ஆப்ஷனில் நாம் நேம் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு அசெண்டிங் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். அசெண்டிங் என்பவை இவை ஏறு வரிசையில் இருப்பதை குறிக்கும். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஏ காலமில் உள்ள அஜய், பங்கஜ், ராகுல் போன்ற பெயர்களின் முதல் எழுத்தானது ஏ டு இசட் வரையில் உள்ள ஆல்பாபிட்ஸ்களை குறிக்கிறது. மறுபடியும் டேட்டா மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஷார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் கரண்ட் செலக்ஷன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும், மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் டிசெண்டிங் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு ஏ வரிசையில் உள்ள பெயர்களானது இறங்கு வரிசையில் தெரியும். எனவே இவை டிசெண்டிங் ஆர்டர் எனப்படும். மறுபடியும் சி காலமில் உள்ள டேட்டாவை செலக்ட் செய்து பிறகு டேட்டா மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஷார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் கரண்ட் செலக்ஷன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு மற்றொரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் ப்ரெசன்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்யவும். பிறகு ஆப்ஷன்ஸ் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்தால் இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று எந்த ஒரு ஆப்ஷன்ஸையும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். மறுபடியும் ஷார்ட் கிரைட்டேரியா என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டிசெண்டிங் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த சி காலமில் உள்ள நம்பர்ஸ் ஆனது டிசெண்டிங் ஆர்டரில் தெரியும், அதாவது இறங்கு வரிசையில் தெரியும். பிறகு மறுபடியும் சி காலமில் உள்ள டேட்டாவை செலக்ட் செய்து டேட்டா மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து ஷார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் கரண்ட் செலக்ஷன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு அசெண்டிங் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு நாம் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நாம் செலக்ட் செய்த நம்பர்ஸ் ஆனது அசெண்டிங் ஆர்டரில் தெரியும், அதாவது ஏறு வரிசையில் தெரியும். நாம் ஃபில்டரை பற்றி இப்போது கற்றுக்கொள்வோம். ஃபில்டரை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் ஷீட்டில் இருந்து எந்த இன்ஃபர்மேஷனையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஃபில்டர்ஸ் பின்வரும் மூன்று வகைப்படும். ஆட்டோ ஃபில்டர், ஸ்டாண்டர்ட் ஃபில்டர், அட்வான்ஸ்ட் ஃபில்டர்
தற்போது நீங்கள் ஆட்டோ ஃபில்டர் அண்டு ஸ்டாண்டர்ட் ஃபில்டரை பற்றி மட்டுமே கற்றுக்கொள்வீர்கள். ஆட்டோ ஃபில்டரை பயன்படுத்தி உங்கள் டேட்டாவின் ஏதாவது ஒரு ரோவை பற்றிய இன்ஃபர்மேஷனை அல்லது டாப் 10 லிஸ்டை நீங்கள் பெற முடியும். ஆட்டோ ஃபில்டரை பயன்படுத்துவது பற்றி இப்போது நிறைய தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஆட்டோ ஃபில்டர் ஆப்ஷனை எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி ஏ காலமில் உள்ள டேட்டாவை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு டேட்டா மெனுவில் கிளிக் செய்து பிறகு ஃபில்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு ஆட்டோ ஃபில்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஏ காலமில் டிராப் டவுன் பட்டன் என்ற ஆப்ஷன் ஆனது அப்ளை ஆகும். பங்கஜ் என்ற நேமை செலக்ட் செய்தால் அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்களை பார்க்கலாம். பிறகு மறுபடியும் டிராப் டவுன் பட்டனை கிளிக் செய்து ராகுல் என்ற நேமை செலக்ட் செய்தால் இதில் உள்ள இன்ஃபர்மேஷன்களை பார்க்கலாம். பிறகு மறுபடியும் டிராப் டவுன் பட்டனில் கிளிக் செய்து வினய் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் இதிலும் அவர்களின் இன்ஃபர்மேஷன்களை பார்க்கலாம். பிறகு மறுபடியும் டிராப் டவுன் பட்டனில் கிளிக் செய்து பிறகு ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அனைவருடைய இன்ஃபர்மேஷன்களையும் ஒரே நேரத்தில் பார்க்கலாம். பிறகு மறுபடியும் சி காலமில் உள்ள டேட்டாவை செலக்ட் செய்து பிறகு டேட்டா மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து ஃபில்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு ஆட்டோ ஃபில்டர் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு சி காலமில் டிராப் டவுன் பட்டன் ஆனது அப்ளை ஆகிவிடும். பிறகு அந்த டிராப் டவுன் பட்டனில் கிளிக் செய்து 28 என்ற நம்பரை செலக்ட் செய்தால் அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்களை மட்டும் பார்க்க முடியும். பிறகு மறுபடியும் டிராப் டவுன் பட்டனில் கிளிக் செய்து பிறகு 27 என்ற நம்பரை செலக்ட் செய்தால் அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்களை மட்டும் பார்க்க முடியும். பிறகு மறுபடியும் டிராப் டவுன் பட்டனை கிளிக் செய்து பிறகு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்தால் அனைத்து இன்ஃபர்மேஷன்களையும் ஒரே நேரத்தில் பார்க்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்பது சப்டோட்டல் ஆகும். சப்டோட்டலின் உதவியால் நீங்கள் பல விஷயங்களை செய்ய முடியும். உதாரணமாக நீங்கள் எந்த ரோவினுடைய டோட்டலையும் எந்த ரோவினுடைய கவுண்டையும் பெற முடியும். உங்கள் டேட்டாவில் அப்ளை பண்ணக்கூடிய இது போன்ற பல ஆப்ஷன் சப்டோட்டல் ஆப்ஷனில் உள்ளதால் அதனை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சப்டோட்டல் ஆப்ஷனின் பயன்பாட்டை பற்றி வீடியோவை பார்த்து அதிகமாக கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் சப்டோட்டல்ஸ் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஈ காலமில் உள்ள நம்பர்ஸை செலக்ட் செய்து பிறகு டேட்டா மெனுவில் கிளிக் செய்து பிறகு சப் டோட்டல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் குரூப் பை என்ற ஆப்ஷனில் டோட்டல் டேஸ் என்று செலக்ட் செய்து பிறகு ஃபங்க்ஷன் என்ற ஆப்ஷனில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று சம் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு சம் ஃபார்முலாவானது ஈ காலமில் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். மறுபடியும் டி காலமில் உள்ள நம்பர்ஸை செலக்ட் செய்து பிறகு டேட்டா மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு சப் டோட்டல்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில்
function என்ற boxயில் count என்ற optionை select செய்து பிறகு OK என்ற optionயில் click செய்தால் நமக்கு count formula வானது D columnயில் apply ஆகி இருப்பதை நாம் பார்க்கலாம். பிறகு மறுபடியும் நாம் C columnயில் உள்ள numbersயை select செய்து பிறகு data menu என்ற optionயில் click செய்து பிறகு subtotals என்ற optionயில் click செய்தால் ஒரு box open ஆகும். அதில் function என்ற boxயில் average என்ற formulaவை select செய்து பிறகு OK என்ற optionயில் click செய்தால் நமக்கு average formulaவானது C columnயில் apply ஆகி இருப்பதை பார்க்கலாம். அடுத்து validationஐ பற்றி கற்றுக்கொள்வோம். உங்கள் எந்த columnsலாவது எந்த conditionஐயாவது apply பண்ண வேண்டி இருந்தால் validation optionஐ நாம் பயன்படுத்துகிறோம். உதாரணமாக உங்கள் டேபிளின் ஒரு காலமில் டெக்ஸ்ட் மட்டுமே தோன்ற வேண்டும் என்றும் நம்பர்ஸ் எதுவும் தோன்றக்கூடாது என்றும் நீங்கள் விரும்பினால் அதற்கு validation optionஐ பயன்படுத்துவீர்கள். இப்போது நாம் validation optionஇன் பயன்பாட்டை தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் validation என்ற optionஐ எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் data menu என்ற optionஇல் click செய்து பிறகு validity என்ற optionஇல் click செய்தால் ஒரு box open ஆகும். இதில் criteria என்ற optionஇல் click செய்யவும் பிறகு allow என்ற boxஇல் drop down button என்ற optionஇல் click செய்து all numbers என்ற optionஐ select செய்து பிறகு data என்ற optionஇல் greater than என்ற optionஐ select செய்து பிறகு minimum என்ற boxஇல் 100 என்ற numberஐ type செய்து பிறகு input help என்ற optionஇல் click செய்தால் இதில் நம் தேவைக்கு ஏற்ற optionsகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். பிறகு error alert என்ற optionஇல் click செய்து பிறகு action என்ற optionஇல் click செய்து அதில் warning என்ற optionஐ select செய்யவும் பிறகு error message என்ற boxஇல் greater than 100 என்று type செய்யவும் பிறகு OK என்ற optionஇல் click செய்தால் validity ஆனது F2இல் apply ஆகி இருக்கும். இதில் 56 என்ற நம்பரை type செய்து enter buttonஐ press பண்ணினால் ஒரு box open ஆகும். இதில் OK என்ற optionஇல் click செய்யவும் பிறகு மறுபடியும் G2 என்ற செல்லில் click செய்து பிறகு data menu என்ற optionஇல் click செய்து பிறகு validity என்ற optionஇல் click செய்தால் ஒரு box open ஆகும். criteria என்ற optionஇல் click செய்து allow என்ற boxஇல் date என்ற optionஐ select செய்து பிறகு data என்ற boxஇல் greater than என்ற optionஐ select செய்து பிறகு minimum என்ற boxஇல் 7 என்று type செய்து பிறகு OK என்ற optionஇல் click செய்தால் validity ஆனது G2இல் apply ஆகிவிடும். நாம் 6 என்று type செய்தால் invalid value என்று தெரியும். பிறகு மறுபடியும் 7 என்ற valueவை type செய்தால் இதிலும் invalid value என்று தெரியும். பிறகு 12 is 10 என்று timeஐ type செய்தாலும் invalid value என்று தெரியும். பிறகு date என்று
டெக்ஸ்டை டைப் செய்தாலும் நமக்கு இன்வாலிட் வேல்யூ என்று தான் தெரியும். ஏனென்றால் இதில் நாம் வேலிடிட்டி டேட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து இருப்பதால் இதில் நம்பர்ஸையோ டைமிங்கையோ அல்லது டெக்ஸ்டையோ நாம் டைப் செய்தால் நமக்கு வார்னிங் மெசேஜ் தான் தெரியும். பிறகு H2 என்ற செல்லில் நம் பாயிண்டரை கிளிக் செய்து பிறகு டேட்டா மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு வேலிடிட்டி என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் அலோ என்ற ஆப்ஷனில் லிஸ்ட் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு சார்ட் என்ட்ரிஸ் அசெண்டிங் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு என்ட்ரிஸ் என்ற பாக்ஸில் ஜான் ஃபேப் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் என்று அனைத்து மாதங்களையும் டைப் செய்யவும். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் H2 என்ற செல்லில் ஒரு டிராப் டவுன் பாக்ஸ் ஆனது அப்ளை ஆகிவிடும். இதில் நாம் 12 என்ற நம்பர்ஸை டைப் செய்தால் டிராப் டவுன் பாக்ஸ் ஆனது மறைந்துவிடும். பிறகு H2 என்ற செல்லில் மறுபடியும் கிளிக் செய்து டிராப் டவுன் பாக்ஸில் கிளிக் செய்தால் இதில் நாம் ஏற்கனவே டைப் செய்த மாதங்கள் அனைத்தும் தெரியும். இதில் நம் தேவைக்கு ஏற்றதை போன்று எது வேண்டுமானாலும் நாம் செலக்ட் செய்து கொள்ளலாம். நாம் இப்போது டெக்ஸ்ட் டு காலம் ஆப்ஷனை பற்றி கற்றுக்கொள்வோம். ஒரு காலமின் டெக்ஸ்ட் அல்லது சில நம்பர்ஸை கொமாவோடு அல்லது சில வேறு சிம்பிள்ஸோடு நீங்கள் காட்டியிருக்கும் போது அந்த சிம்பிள்ஸின் வேல்யூ வேறொரு மாறுபட்ட காலத்தில் தோன்ற விரும்பினால் நீங்கள் டெக்ஸ்ட் டு காலம் ஆப்ஷனை பயன்படுத்துவீர்கள். டெக்ஸ்ட் டு காலம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை வீடியோவை பார்த்து நாம் தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் டெக்ஸ்ட் டு காலம் என்ற ஆப்ஷனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் சி காலமில் ஏபி கமா HY கமா ZA என்ற டெக்ஸ்டை டைப் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள டேட்டா மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பிறகு டெக்ஸ்ட் டு காலம்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் நாம் கமா என்ற சிம்பிளை டைப் செய்து இருப்பதால் நாம் டேப் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்து பிறகு கமா என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு ப்ரிவியூ பாக்ஸில் பார்த்தால் நமக்கு டெக்ஸ்ட் டு காலம் என்ற ஆப்ஷன் ஆனது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு நாம் ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் சி காலமில் இருந்த டெக்ஸ்டுகள் அனைத்தும் டி மற்றும் இ காலமிலும் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு நாம் சி காலமில் டேட்டை டைப் செய்யவும். டேட்டா மெனு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு டெக்ஸ்ட் டு காலம்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஸ்லாஷ் என்ற ஆப்ஷன்கள் எதுவும் இல்லை என்பதால் அதர்ஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும்.
பிறகு டேப் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்யவும். அதர்ஸ் என்ற பாக்ஸில் ஸ்லாஷ் என்ற சிம்பிளை டைப் செய்யவும். டைப் செய்தவுடன் ப்ரிவியூ பாக்ஸில் நமக்கு டெக்ஸ்ட் டு காலம் என்ற ஆப்ஷன் ஆனது அப்ளை ஆகியிருக்கும். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு டே, டேட் மற்றும் இயர்ஸ் ஆனவை வெவ்வேறு காலமில் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு மறுபடியும் சி காலமில் கம்ப்யூட்டர் டாட் சிக்ஷா என்று டைப் செய்யவும். பிறகு மெனு பாரில் உள்ள டேட்டா என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். பிறகு டெக்ஸ்ட் டு காலம் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதில் டேப் என்ற ஆப்ஷனை அன்செலக்ட் செய்து பிறகு அதர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து பிறகு டாட் என்ற சிம்பிளை டைப் செய்தால் ப்ரிவியூ பாக்ஸில் நமக்கு டெக்ஸ்ட் டு காலம் என்ற ஆப்ஷன் ஆனது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு ஓகே என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் நமக்கு கம்ப்யூட்டர் ஒரு காலமிலும் மற்றும் சிக்ஷா மற்றொரு காலமிலும் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். நாம் நவ், டுடே, இயர், டேட் அண்ட் மந்த் ஆகியவற்றுக்கான ஃபார்முலாக்களின் பயன்பாட்டை பற்றி கற்றுக்கொள்வோம். நவ் ஃபார்முலா ஏன் பயன்படுத்தப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நவ் ஃபார்முலாவை பயன்படுத்தி உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள ஷீட்டில் அப்போதைய டேட் அண்ட் டைம் பெற முடியும். இந்த வீடியோவின் உதவியினால் நவ் ஃபார்முலாவின் பயன்பாட்டை கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் நவ் ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஷீட் 2 என்ற ஷீட்டை கிளிக் செய்யவும். பிறகு ஏ காலமில் நவ் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இஸ்இக்குவல் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு நவ் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணவும். பிறகு ஏ காலமை பெரியதாக்கவும். பிறகு ஏ டூ என்ற செல்லில் பார்த்தால் நமக்கு நவ் ஃபார்முலாவானது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இதில் டேட், டைம், இயர்ஸ் மற்றும் டைம்ஸ்கள் அப்ளை ஆகியிருக்கும். அடுத்து டுடே ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். உங்கள் கம்ப்யூட்டரில் உள்ள ஷீட்டில் தேதியை மட்டுமே புகுத்த விரும்பினால் நீங்கள் டுடே ஃபார்முலாவை பயன்படுத்துவீர்கள். நாம் வீடியோவை பார்த்து டுடே ஃபார்முலாவை பற்றி கற்றுக்கொள்வோம். இந்த வீடியோவின் மூலம் நாம் டுடே என்ற ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். சி காலமில் டுடே என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் இஸ்இக்குவல் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு டுடே என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் மற்றும் க்ளோசிங் பிராக்கெட்ஸை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு இன்றைய தேதியானது சி டூ என்ற செல்லில் அப்ளை ஆகியிருக்கும். டே, மந்த் அண்ட் இயர்க்கான ஃபார்முலாக்களை பயன்படுத்துவது பற்றி நாம் இப்போது கற்றுக்கொள்வோம். நீங்கள்
ஒரு குறிப்பிட்ட தேதிக்கான நாளை அறிய வேண்டும் போது டே ஃபார்முலாவை பயன்படுத்துவீர்கள். அதே போலவே ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு மாதத்தை மட்டும் பெறுவதற்கு மந்த் ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். ஒரு குறிப்பிட்ட தேதியை கொண்டு வருடத்தை மட்டும் பெறுவதற்கு நீங்கள் இயர் ஃபார்முலாவை பயன்படுத்துவீர்கள். வீடியோவை பார்த்து டே, மந்த், இயர் மற்றும் ஃபார்முலாக்களை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் மந்த் மற்றும் டே மற்றும் இயர் ஃபார்முலாக்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ஏ காலமில் மந்த் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் எசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு மந்த் ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு ஏ டூ என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு மந்த் மட்டும் நமக்கு ஏ செவன் என்ற செல்லில் அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு நாம் பி காலமில் டே என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் எசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு டே என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு ஏ டூவில் உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு பி காலமில் 14 என்ற டே ஆனது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். பிறகு சி காலமில் இயர் என்று டைப் செய்யவும். பிறகு அடுத்த செல்லில் எசிகோல்ட் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு இயர் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு ஏ டூ என்ற செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் நமக்கு சி செவன் என்ற செல்லில் இயர்ஸ் ஆனது அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இப்போது முந்தைய வகுப்பில் நீங்கள் கற்றுக்கொண்ட ஃபார்முலாக்களை ரிவைஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆவரேஜ் மற்றும் ஆவரேஜ் ஏக்கான ஃபார்முலாக்களை ரிவைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சிரமம் ஏதேனும் இருந்தால் வீடியோவை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஆவரேஜ் மற்றும் ஆவரேஜ் ஏ என்ற ஃபார்முலாவை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பிராக்டிக்ஸ் செய்வோம். முதலில் இ காலமில் ஆவரேஜ் என்று டைப் செய்யவும். பிறகு பி காலம் மற்றும் சி காலம் மற்றும் டி காலமில் 60, 70, 80 என்று டைப் செய்யவும். பிறகு இ காலமில் இசிகோல்ட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு ஆவரேஜ் என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு பி 9 முதல் டி 9 வரையில் உள்ள செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை பிரஸ் பண்ணினால் 70 என்ற ஆவரேஜ் ஃபார்முலாவானது இ காலமில் அப்ளை ஆகிவிடும். பிறகு எஃப் என்ற காலமில் ஆவரேஜ் ஏ என்ற டெக்ஸ்டை டைப் செய்யவும். பிறகு பி காலமில்
ஏ என்ற டெக்ஸ்டையும் மற்றும் சி காலமில் 50 என்ற நம்பரையும் பிறகு டி காலமில் 50 என்ற நம்பரையும் டைப் செய்யவும். பிறகு அதே போன்று பி காலமில் பி என்ற டெக்ஸ்டையும் மற்றும் அடுத்த காலமில் 100 என்ற நம்பரையும் டைப் செய்யவும். பிறகு நாம் எஃப் காலமில் இசிகோட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு ஆவரேஜ் ஏ என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு B21 முதல் D21 வரை செல்லை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு எஃப் காலமில் ஆவரேஜ் ஏ ஃபார்முலாவானது 33.33 என்று அப்ளை ஆகி இருப்பதை பார்க்கலாம். இதில் ஏ என்ற டெக்ஸ்டிலும் நாம் நம்பர்ஸை டிவைட் செய்து கொள்ள வேண்டும். அதாவது 50-50 என்பதை ஏ என்ற டெக்ஸ்டிலும் இதனை மூன்றாக பிரித்தால் வரக்கூடிய எண்களே ஏ டெக்ஸ்டில் இருக்கும். பிறகு மறுபடியும் அடுத்த செல்லில் எசிகோட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு ஆவரேஜ் ஏ என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓபன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு B22 என்ற செல் முதல் C22 என்ற செல் வரை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் 50 என்ற ஆவரேஜ் ஏ ஃபார்முலாவானது அப்ளை ஆகியிருக்கும். இதில் பார்த்தால் 100 பாதியான நம்பர் என்பது 50. இந்த 50 என்ற எண்ணை பி என்ற டெக்ஸ்டிலும் நாம் பாதியாக பிரிப்பதை போன்று நினைத்து கொள்ள வேண்டும். பிறகு அடுத்த செல்லில் ஏ என்ற டெக்ஸ்டை டைப் செய்து பிறகு பி என்ற டெக்ஸ்டை டைப் செய்து பிறகு எஃப் காலமில் இசிகோட் என்ற சிம்பிளை டைப் செய்து பிறகு ஆவரேஜ் ஏ என்ற ஃபார்முலாவை டைப் செய்து பிறகு ஓப்பன் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு B23 என்ற செல் முதல் C23 என்ற செல் வரை செலக்ட் செய்து பிறகு க்ளோசிங் பிராக்கெட்ஸ் என்ற சிம்பிளை இன்சர்ட் செய்து பிறகு என்டர் பட்டனை ஒரு முறை ப்ரெஸ் பண்ணினால் நமக்கு 0 என்ற ஆவரேஜ் ஏ ஃபார்முலாவானது அப்ளை ஆகும். ஏனென்றால் இதில் எந்த ஒரு நம்பரும் இல்லை என்பதால் நாம் ஏபி என்ற டெக்ஸ்டை மட்டும் பயன்படுத்தினால் 0 என்ற வேல்யூவே நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து கவுண்ட் ஏ மற்றும் ஸ்கட்டுக்கான ஃபார்முலாக்களை ரிவைஸ் பண்ணுங்கள். இன்றைய வகுப்பு இங்கே நிறைவு பெறுகிறது. ஆகவே நீங்கள் அனைவரும் உங்கள் ஃபைலை சேவ் பண்ணி அதன் பிறகு உங்கள் கம்ப்யூட்டரை முறையாக ஷட் டவுன் செய்யுங்கள். இன்றைய வகுப்பில் நீங்கள் டிஃபைன் ரேஞ்ச், செலக்ட் ரேஞ்ச், ஷார்ட்டிங், ஃபில்டர், சப் டோட்டல், வேலிடேஷன் மற்றும் டெக்ஸ்ட் டு காலம் போன்ற டேட்டா மெனுவின் ஆப்ஷன்ஸ் சிலவற்றை பற்றி கற்றுக்கொண்டீர்கள். பிறகு நவ், டுடே, மந்த், டே அண்ட் இயர் ஆகியவற்றின் ஃபார்முலாக்களை கற்றீர்கள். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் supported by